நமது கல்வி நிறுவனத்தின் தாளர் மற்றும் செயலாளர் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வியல் கல்லூரியினுடைய இருபால் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் வாவுசி. ஆனால் வந்து தன் அந்த சுகபோகங்களோடு வாழ்ந்திருந்தால் வாழ்ந்து கொண்டே போயிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாட்டுப்பற்று தேசப்பற்றுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வந்து சிந்தனைகள் எல்லாம் அந்த நாட்டை நோக்கியதாகவே, விடுதலை நோக்கியதாக இருந்ததினால தான் இவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார். சௌரியமாக வாழணும்னு நினச்சிருந்தாருனாக்கா அவங்க அப்பா சம்பாதிச்ச பொருள் மாதிரி இவரும் சம்பாதிச்சுட்டு வாழ்க்கை போயிருக்கலாம். இவர் வந்து வழக்கறிஞர் தொழிலாற்றினாரே ஒழிய பணக்காரர்களுக்காக வாதிடல. இவர் வாதிட்டதெல்லாம் யாருக்காக அப்படின்னாக்கா, சுதந்திர போராட்டத்துக்காக வந்துட்டு போராடியவர்களுக்கு வந்து எதிராக வந்து ஆங்கிலேய அரசு விதித்த தண்டனைகளுக்காக வந்துட்டு யாரெல்லாம் வந்து சிறை சென்றார்களோ, குற்றம் சுமத்தப்பட்டார்களோ அவர்களுக்காக போராடினார், தொழிலாளர்களுக்காக போராடினார். இப்படித்தான் வந்து இவர் போராடினார் வந்துட்டு. அதனால் ஒரு பெரிய வருவாய் கிடையாது. ஜெயிலில் இருக்கிறவன்ட்டு என்னத்தை நீங்கள் போய் வாங்குவீங்க? சுதந்திர போராட்டத்துக்காக போராடணும் வக்கீல் ஃபீஸ் என்ன பிரச்சனையும் கேட்க முடியும்? இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. அதுலேயும் வந்து வாவுசி வந்து ஒரு நல்ல கைதேர்ந்த வழக்கறிஞர். எந்த ஒரு கேஸையும் உடச்சி அதை வந்து வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று வன்முறை பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லை வந்து அரசுக்கு எதிராக வந்து ஏதாவது வந்து கழகத்தை தூண்டியிருப்பாங்க வந்துட்டு, இல்லை வந்து அரசுக்கு எதிரான முழக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. எது செஞ்சிருந்தாலும் தன்னுடைய வாத திறமையால் வாதிட்டு இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்து அவங்க வெளியில் கொண்டு வந்தார். அப்படியெல்லாம் இல்லாமல் வாவுசி வந்து கஷ்டப்பட்டாரு. கடைசி காலத்தில் செக்கு எடுத்தாரான்னு சொன்னாங்க. அந்த செக்கு வந்து இவர் ஆக்சுவலி வந்து பாளையங்கோட்டை சிறையில் தான் அடைக்கப்பட்டார் வந்துட்டு. பொதுவாக வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு, இப்பவும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து இந்த கொள்கை பிடிப்பு இருக்கும், அந்த போர்க்குணம் இருக்கும். நான் எந்த காரியத்தில் வந்துட்டு முன்னெடுத்து செல்கின்றோமோ அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும் வந்துட்டு. இது வந்து தென் மாவட்டத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழக தலைவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. பாரதியார் ஆகட்டும், திண்டுக்கலை சேர்ந்த சுப்பிரமணிய சிவாக ஆகட்டும், வாவுசியாக இருக்கட்டும், கட்டபொம்மனாக இருக்கட்டும், நிறைய பேர் நீங்கள் போய் பார்த்துட்டே போனீங்கனாக்கா வந்துட்டு தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தமோ நிமித்தத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போராட்ட குணம் இருக்கும் அதிகமாக. இப்போ கூட இந்த தூத்துக்குடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் போராடி பழைய உயிர்களை இழந்து அவள் வெற்றி பெற்றார்கள் வந்துட்டு. அந்த போராட்ட குணம் நம்மளாம் நாலு நாள் விட்டு பார்த்துட்டு ஒன்றும் முடியல சரி போகணும்னு சொல்லிட்டு போனாலும் போயிருப்போம் வந்துட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அந்த மக்களுக்கு அந்த இருந்து அதுக்கு காரணம் என்ன என்றால் இவர்கள்லாம் பிறந்த மண், இவர்கள் சிந்திய ரத்தம் அந்த சிந்தியனாலோ என்னவோ தெரியல, அங்கே அந்த வீரம் வந்துட்டு அந்த கொள்கை பிடிப்பானது வந்து அங்கே அதிகமாக இருந்துச்சு வந்துட்டு. அந்த அடிப்படையில் வாழ்ந்தார், மறைந்தார், சுதந்திரத்துக்காக பாடுபட்டார், சுதேசி கப்பலை விட்டார், செக்கு இழுத்தார். அந்த செக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து எங்கே வந்து நடந்துச்சுன்னா பாளையங்கோட்டில் தான் இவர் எல்லாமே நடந்தது வந்துட்டு. அங்கே ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவரை தூக்கி வந்து கோயம்புத்தூரில் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தை விட்டு கோயம்புத்தூரில் தூக்கி போட்டாங்க. கோயம்புத்தூரில் இருந்தப்போ தான் புத்தகங்கள்லாம் எழுதினார். அங்கே தான் செக்கு இழுத்தார். கல் செக்கு வந்து பாளையங்கோட்டையில் இல்லை, இங்கே தான் வந்துருந்துச்சு. கல் செக்கு இழுத்தார், கல் செக்கு இழுத்தார். அப்புறம் அந்த 1905-6 வந்துட்டு அவர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனைங்கிறது வந்து 2 ஆயுள் தண்டனைங்கிறது 40 ஆண்டுகள். இப்போ வந்து ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது 12 ஆண்டுகள். இப்போ இருக்கிற ஆக்ட் படி வந்துட்டு ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது 12 ஆண்டுகள். அப்போ வந்து 20 ஆண்டுகளாக இருந்தது. 2 ஆயுள் தண்டனைங்கிறது 40 ஆண்டுகளாக இருந்தது. அப்புறம் இதற்காக பல்வேறு இடங்களில் வந்து முயற்சி செய்து வந்து கடைசியாக ஒரு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்குள்ளே தான் சிறையில் இருந்தார் வந்துட்டு வாவுசி வந்துட்டு. அந்த 7 ஆண்டுகள் படாத பாடுபட்டார். அப்போ கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு பெரிய லாயராக இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து இனிமேலுக்கு வந்து வெளியில் போனாக்கா வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட மாட்டேன், பேசாமல் இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுங்க, நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சில கருணை மிக்க ஆங்கிலேய அந்த சிறை அதிகாரிலாம் சொன்னாங்க. ஒத்துக்க மாட்டான்ட்டார். அப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இல்லை நான் வெளியில் போனாலும் திரும்ப சுதந்திரத்துக்காக போராடுவேன், சுதந்திரத்துக்காக வந்துட்டு வழக்கில் எடுத்து நடத்துவேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கஷ்டங்களையும் வந்துட்டு தன் கொண்ட கொள்கையினால்தான் வந்துட்டு அவ்வளோ உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட வாவுசி சுதேசி விதேசி. இன்று நம்ம வந்து வாவுசியுடைய பிறந்தநாளை மட்டும் கொண்டாடவில்லை, அவருடைய கொள்கை வந்துட்டு சுதேச கொள்கை, சுதேசி கப்பல். சுதேசி என்றால் நம்ம தயார் பண்ணுறது சுதேசி பொருட்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் எல்லாம் வந்துட்டு சுதேசி பொருட்கள். வெளிநாட்டவர்கள் வந்துட்டு இங்கே வந்திருந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி வந்துட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்தாலும் அதெல்லாம் விதேசி பொருள். விதேசி, இது சுதேசி.
வாவுசியுடைய கொள்கைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அவருடைய கொள்கைகளை நீங்கள் நேசி, அப்படி வச்சுக்க வேண்டியதுதான் கடைசியாக வந்துட்டு. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஆங்கிலேயர்களை வெளிநாட்டவர் நாம் இங்கே வந்து அனுப்பி விட்டோமோ அதே வெளிநாட்டவர்கள் ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளும் உலக நாடுகளுடைய மிகப்பெரிய பார்வை இந்தியாவின் மீது தான் இருக்கிறது. நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாபாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டினுடைய ஆதிக்கம் தான் தலை தூக்கி நிற்கின்றது. இன்று ஒரு உள்நாட்டு பொருள் என்ன வெளிநாட்டு பொருள் என்ன என்று இனம் காண முடியாத அளவிற்கு வெளிநாட்டு பொருட்களுடைய வந்து வர்த்தகங்கள் இங்கே மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஊடுருவி இருக்கின்றது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO உலக வர்த்தக மையம், இதில் போய் யாரெல்லாம் வந்து கையெழுத்திட்டு இருக்கிறதோ, ஐநாவின் கீழே 193 நாடுகள் இருக்கின்றன. இந்த 193 நாடுகளிலே எத்தனை நாடுகள்லாம் வந்துட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒப்பந்தம் இட்டிருக்கிறதோ அந்த நாடுகளில் எல்லாம் அந்த நாடு வந்து ஏற்றுமதி செய்யலாம், இறக்குமதி அந்த நாட்டில் இறக்குமதி செய்யலாம். இது வந்து தடையற்ற வாணிபம் வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்று நாம் காலையில் ஏந்திரிச்சு பல்லு வழக்கத்தில் ஆரம்பித்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலே ஏறத்தாழ வந்து ஒரு 90% பொருட்கள் இந்திய தயாரிப்புகளே கிடையாது, வெளிநாட்டு பொருட்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ 1900 நடந்த கதையை வந்து இப்போ வாவுசியோட வரலாறுலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இன்னும் முன்னோக்கி போனோம் அப்படின்னாக்கா, ஏன் இந்தியாவுக்குள்ளேயே வந்து அந்நியர்கள் வந்தார்கள், ஏன் இந்த சுதேசி பிரச்சனைகள்லாம் வந்தது என்று பார்த்தோம் என்றால், ஏன் நாடு அடிமைப்பட்டது வெள்ளையிட்டதுன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே எதுவுமே கிடையாது. வியாபாரம் செய்வதற்காக தான் வந்து வெளிநாட்டவர்கள் வந்துட்டு இங்கே உள்ளே வந்தாங்க. டச்சுக்காரர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்ச்சுகீசியர் வந்தார்கள், இன்னும் இருக்கக்கூடிய மேலை நாடவர்கள் எல்லாம் இங்கே வியாபாரம் செய்வதற்காக வந்தார்கள், வாங்கி செல்வதற்காக வந்தார்கள். மிளகு போன்ற பொருட்கள் எல்லாம் இந்தியா போன்ற நாடுகளில் தான் கிடைத்தது வந்துட்டு, அவற்றையெல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும், வாங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒற்றுமையின்மையை புரிந்து கொண்டார்கள், நாடு சிதறி கிடப்பதை புரிந்து கொண்டார்கள், இங்கு ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சிகள் இல்லாத ஒரு இயந்திரத்தனமான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், இயந்திரங்கள் பெருமளவு பயன்படுத்தவில்லை, இந்த நாட்டிலே அறியாமை மீன் அதிக அளவில் இருக்கின்றது, இங்கு மன்னர்களுக்குள் சண்டைகள்லாம் இருக்கிறது, இங்கு எளிதில் நாம் வந்து இவர்களை வந்து கைப்பற்றி இந்த நாட்டை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனைகள் அவளுக்கு மேலோங்கி அங்கங்கே நாடுகளில் இருக்கக்கூடிய வந்து மன்னர்கள்ட்ட வந்து அவர் ஆட்சியை பிடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நேரடியாகவும் வியாபார ரீதியாகவும் வந்துட்டு 300 நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தார்கள். இதற்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் வியாபாரம்தான் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம திரும்பவும் அடிமைப்படுவதற்கான சூழ்நிலைகள் வந்து நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இருக்கின்றது. எத்தனை பேர் வந்து கை கழுவுறதுக்கு வந்து லிக்விட் ஹேண்ட் வாஷ் லிக்விட் போடுறீங்கல்ல, இது எத்தனை பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 முன்னாடி யார் போட்டீங்க வந்துட்டு? யாருமே இல்லை. வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க, சோப் போட்டு நல்லா கை கட்டு வடான்னு சொல்லுவாங்க, இதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சின்ன விளம்பரம் டிவியில் போடுறான் வந்துட்டு, என்ன உன் கை என்ன அப்படியா அப்படியான்னு சொல்லி லைபாய் சோப்புக்கு வந்து ஒரு லிக்விட் இது ஒன்று போடுறாங்க, அதை போட்டு விட்டு என்ன பண்ணுறான், ஓஹோ இன்மேலுக்கு நம்ம இதை தான் வந்து தேய்க்கணும் பிள்ளருக்குன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வந்து விளம்பர யுக்தியை கொண்டு வந்து நம்ம உள்ள ஒரு பொருளை தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தாத ஒரு பொருளை இல்லைன்னா சோப்பில் கையை போட்டு கழிட்டு தான் போகிறோம் வந்துட்டு, அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டும் கண்டுபிடிச்சி அதையும் நம்ம தையில் வித்துடுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்களுடைய மார்க்கெட்டிங். அப்படி தான் வந்து இவர் வந்து சுதேசி கப்பலை விட்ட போது வெள்ளக்காரர் என்ன செஞ்சாங்க, அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய கப்பலை என்ன செஞ்சாங்க வந்துட்டு உடனே வந்துட்டு விலையை நான் குறைச்சி கொடுக்குறோம், எங்கள் கப்பலில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு ப்ரைஸை குறைக்கிறாங்க வந்துட்டு. டிக்கெட்டை வந்து இலங்கைக்கு இந்தியாவுக்கும் போயிட்டுருக்கிற வந்து கப்பலுடைய ஃப்ளைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, சார்ஜஸ் வந்து குறைக்கிறாங்க, வெறும் குறைக்கிறாங்க, லக்கேஜஸ் எல்லாம் எங்கள் வண்டியில் போடுங்க எங்கள் கப்பலில் எடுத்துகிட்டு போங்க குறைக்கிறாங்கிறாங்க. இது வந்து கார்பரேட்டோடைய மிகப்பெரிய வந்துட்டு ஒரு டெக்னிக், அதாவது எதிராளி அழிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் தான் தாக்கு பிடிப்பான், அவன் சுத்தமாக நிர்மூலம் ஆக்கி விட்டோம்னா திரும்ப தான் நம்மளாம் மனப்பொழி. ஒரு பேஸ்ட் இருக்குது, ஒரு ப்ரெஷ் இருக்குது வச்சுப்போம், ஒரு பேஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன பேஸ்ட் சொல்லுங்கள் பார்ப்போம், வந்து கோல்கேட் க்ளோஸ்அப்பு இதில் பெரும்பாலானதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்டே கிடையாது. க்ளோஸ்அப்னு பார்க்குறோம், புத்துணர்ச்சி வாய் புத்துணர்ச்சி அதெல்லாம் போட்டு விளம்பரத்தை கொடுத்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. க்ளோஸ் அப் நீங்கள் அந்த பேஸ்ட்டில் பின்பக்கம் பாருங்கள், கீழே வந்து கடைசியாக ஒரு பட்டை ஒன்று இருக்கும், கடைசியாக அந்த வந்து பேஸ்டோட எண்டில் போய் பார்த்தீங்கனாக்கா அந்த ஜாயிண்ட் அடிச்சிருக்கிற இடத்துல வந்து ஒரு பட்டை ஒன்று இருக்கும், அந்த பட்டை வந்து கருப்பு பட்டையில் இருக்கும், நீல கலர் பட்டை இருக்கும், பச்சை கலர் பட்டை இருக்கும், இந்த மாதிரி ஒரு 4 விதமான 3 விதமான பட்டைகள் இருக்கும். ஒன்று ஒன்றுக்குமே ஒன்று கருப்பில் இருந்துச்சுன்னா அது டோட்டலாக கெமிக்கலே, அது வந்து இதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து இந்த சில பேஸ்ட்டுகள்லாம் வரும்,
பச்சையில் இருக்கிறது வந்து அந்த நேச்சுரலான சில இதெல்லாம் எடுத்து போட்டு அந்த விக்கோலாம் பார்த்தீங்கன்னா பச்சையில் வரும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. அது மாதிரி அந்த டாபரில் ஒன்று போடுவாங்க, டாபர்னு ஒன்று போடுவாங்க, அந்த டாபர் ரெட்டுன்னு ஒன்று போடுவாங்க, அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சையில் இருக்கும். அதுதான் வந்து நேச்சுரலான சில இது வந்து சொல்கிறாங்க வந்துட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இதுவே வந்து பின்னாடி இருக்கும், நமக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது வந்துட்டு. இதை நம்ம ரொம்ப அலசி அரைஞ்சி பார்க்கறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிவியில் பார்த்துட்டு க்ளோஸ் அப் வாங்கினா தேவலாம், கோல்கெட் வாங்கினா தேவலாம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். எனவே நாம் வந்து இன்னைக்கு வந்து வாவுசி அவர்களுடைய சுதேசி கொள்கைகளை மனதிலே கொள்வோம். அவர் வாழ்ந்தார், கஷ்டப்பட்டார், நமக்காக இவ்வளோ பாடுபட்டார் வந்துட்டு, நம்மளுக்காக இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு போன அவருடைய நினைவுகளை நம்ம போற்றுவதற்காக வந்துட்டு நம்ம அவருடைய கொள்கைகளை வந்து கையில் எடுத்துக்கொண்டு மாதத்தில் ஏதானும் ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணும். நம்ம இந்திய தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கூடிய வரைக்கும் வட்டார பொருட்கள், நம்ம பகுதியிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் எதெல்லாம் உற்பத்தி செய்யப்படுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அது மாதிரி செய்தோம் என்றால் உலக அளவிலே தேசிய அளவிலே வந்துட்டு இந்திய பொருள்களுக்கு வந்து அதிகமான ஒரு விற்பனை கிடைக்கும் வந்துட்டு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது ஒரு அமெரிக்கன் டாலரும் ஒரு இந்திய ரூபாயும் 1 ரூபாய் தான் இருந்துச்சு. 1 ரூபாய் நீங்கள் இந்திய ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா அமெரிக்க டாலர் ஒன்று கொடுப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய் போய்விட்டது. 1947 சுதந்திரம் அடைந்து இன்னைக்கு 2018 பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு 70 ஆண்டுகளில் 70 ரூபாய் வந்துட்டு, ஒரு ஆண்டுக்கு 1 ரூபாய் வந்து 70 ஆண்டுகள் 70 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நம்ம நாட்டு பணம் 70 ரூபாய் கொடுத்தா தான் அவங்களுடைய ரூபாய் ஒன்று கொடுப்பாங்க. இந்திய பொருளாதாரத்திலே இந்திய டாலர் இந்தியனுடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததுக்கு மிகப்பெரிய தாக்கம் என்னென்றால் நாம் இந்திய பொருளை பயன்படுத்தாமல் அந்நிய பொருள்களுக்காக முகம் கொண்டு அந்த பொருள்களுக்கு நம்ம வாங்கினதுனால தான். இதை நம்ம போய் ஃபாரினில் போய் வாங்கிட்டு வரல. இன்றைக்கி இருக்கிற வந்து குக்ராமில் கூட இன்றைக்கி பெப்சி கொக்கோ கோலா கிடைக்குது வந்துட்டு. நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு விரும்பிய பானமாக வந்து வாங்கி நம்ம குடிக்கிறோம். அது இப்போ கடந்த ஆண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வர்த்தக சங்கம்லாம் வந்துட்டு நாங்கள் இதை விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த பிரச்சனை வந்தப்போ, ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தப்போ சொன்னாங்க வந்துட்டு. உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பட்டியல் ஒன்று தயார் பண்ணேன் வந்துட்டு. என்ன தயார் பண்ணேன்னா, இந்திய தயாரிப்புகள் என்ன, வெளிநாட்டு தயாரிப்புகள் என்ன, அதில் வந்து ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்துட்டு நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வேலையாக செஞ்சது வந்துட்டு. ஏன்னா எந்த பொருளை போய் பார்த்தாலும் அது இந்திய பொருளாக வெளிநாட்டு பொருளாக கண்டுபிடிக்காத முடியாத அளவு இருக்குது. அது நெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் பல டேட்டாவை எடுத்து ரொம்ப இது பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு வந்துட்டு. அந்த அளவுக்கு இந்திய தயாரிப்புகளுக்கு இணையாக அவர்கள் வந்து இந்திய தயாரிப்பாக வெளிநாட்டு தயாரிப்பான்னு தெரிய முடியாத அளவுக்கு இருக்குது. ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அது நீங்கள் என்னென்னு சொல்ல முடியும், ஹிந்துஸ்தான் இருக்குது, நம்ம இந்திய தயாரிப்புன்னு தான் நினைக்க முடியும் வந்துட்டு. ஆனால் வந்து அவங்க அப்படி கிடையாது. ஹிந்துஸ்தான் லீவர் லிமிட்டுங்கிறது இந்தியாவில் தான். அமெரிக்காவில் இவங்க என்ன செய்கிறாங்க, அமெரிக்கன் லீவர் லிமிட்னு அங்கே போய் பேரை மாற்றிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது ஸ்ரீலங்கன் லீவர் லிமிட்னு மாற்றிக்கிறாங்க. இப்படி எந்த நாடுகளுக்கெல்லாம் செய்கிறார்களோ அங்கே பூரா போகிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேற பேர் மாற்றிக்கிட்டாங்க வந்துட்டு, யூனிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாங்க. இது மாதிரி நிறைய நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை விலக்கி வாங்கின்றன. ஹார்லிக்ஸ் நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாத்தா காலத்துலேருந்து ஹார்லிக்ஸ்ன்னு குடிச்சிட்டு இருந்தோம். அதை ஸ்மித் கிளன் பீச்சம்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம், அப்படியே அந்த ஹார்லிக்ஸ் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மல்டிபிளாக நிறைய வந்துட்டு அதில் வந்து ஃபேவர்ஸ் மாற்றி போட்டு பேகப்படுது பண்ணி. இது மாதிரி இந்திய தயாரிப்புகள்லாம் என்ன இருந்ததோ அதை பூரா வெளிநாட்டு கம்பெனிகளும் உள்ளே வந்து நடிக்க ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. சில்வர் கப்பு ஆக்சுவலி இங்கே இருந்த ப்ராடக்ட் தான். அந்த செவனப்பு இங்கே இருந்த ப்ராடக்ட் தான். அவங்க வந்ததை என்ன பண்ணால் பெப்சி கொக்கோ கோலாக்காரங்க வந்துட்டு இங்கே இருக்க தயாரிப்புகளெல்லாம் மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு போனவங்க தான் வந்துட்டு நம்ம வந்து வேறு சரி இந்த பெரிய நிறுவனங்கள் வந்துடுச்சு போட்டி போட்டுட்டு நம்ம அவங்களோட சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் விட்டுட்டு வெளில வந்துட்டாங்க. இது போல் வந்து நம்ம வந்து மனத அளவிலே நமக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டு நாம் வந்து இனிமேலுக்கு பி இண்டியன் பை இண்டியன் என்ற ஒரு இந்தியனாக இருப்போம், இந்திய பொருட்களையே வாங்குவோம் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றி இது உடனடியாக முடிஞ்சிடாது. ஒன்று சொல்கிறேன் நாளைக்கு காலையில் நான் இந்திய பொருளே வாங்கிடுவோம்னா சொல்லிட முடியாது. ஆனால் இந்த பதஞ்சலி போன்ற ப்ராடக்ட்லாம் டோட்டலாக இந்தியா தயார் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு கீழே உள்ளே போய் நம்ம வாங்கினோன்னா அந்த கடை உள்ளே போனாலும் அந்த கடையில் ஒன்லி வந்து இந்தியன் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும், அவங்க ஏஜென்சி மாதிரி கொடுத்து பண்ணுறாங்க. இதுபோல் நம்ம வந்து இனம் கண்டு நம்ம அது மாதிரி செய்தோம் என்றால் நம்ம இந்திய மதிப்பு உயரும். இந்திய மதிப்பு வந்து பொருளாதார மதிப்பு உயரும். வெளிநாட்டு பொருட்களை இந்தியாவில் கொண்டு வராது என்று சொல்லவே முடியாது, நம்ம இந்திய அரசு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். நம்ம அது மாதிரி சொன்னோன்னா என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து அங்கே வந்துட்டு பொருள் ஏற்றுமதி பண்ண முடியாது. ஆனாலும் அமெரிக்க பொருட்கள் வந்து ஜப்பானில் வந்து பெருமளவு வந்து விற்பனை ஆவதே கிடையாது. அங்கே எந்த தடையும் கிடையாது அமெரிக்க பொருள்களுக்கு. அமெரிக்க பொருட்கள் ஜப்பானில் எந்த விதமான தடையும் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் ஜப்பானியர்கள் அமெரிக்க பொருட்களை வாங்குவது கிடையாது. ஏனென்றால் ஹிரோஷிமா நாகசாகி என்ற நாடுகளில் வந்துட்டு
இரண்டாம் உலக போரின் மீது என்ன பண்ணுது, ஜப்பான் மீது வந்துட்டு அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியது. அந்த எண்ணங்களை வந்து அவர்கள் இதயத்திலே தாங்கி நிற்கின்றார்கள். அந்த காரணத்தினால் அவர்களுக்கு வந்து அந்த சுதேசி தாக்கங்கள் இருக்கு. ஏன் அதை தாண்டி அங்கே விற்கிதுன்னா, வெளிநாடுகள்லேருந்து ஜப்பானுக்கு யாராவது போனாக்கா அவன் அமெரிக்க ப்ராடக்ட் தேவைன்னா வாங்கிப்பான். கடையில் இருக்கும், ஒரு ஜப்பானியர் கடையில் அமெரிக்க ப்ராடக்ட் இருக்கும், அவர் விற்பார், யாராக கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. அமெரிக்கர்கள் வந்து உற்பத்தி செய்த பொருளை நாம் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க அதை வாங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு தனி மனிதனுடைய எழுச்சியாகத்தானே இருக்கும். ஒரு நாடு முன்னேற வேண்டும், ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை முதலில் நம்மளது மனதிலேருந்து விதைத்து கொண்டு நாம் ஏற்படுத்தினால்தான் முடியும். இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நாமும் ஏதோ நம்மளில் வந்து ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் ஒருத்தவங்களாவது வந்து சுந்தர போராட்டத்துக்கு பாடுபட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாத பொழுது அவர்கள் விட்டு சென்ற கொள்கையில் அவர்கள் போராடியதற்கான பின்னணிகள் எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ந்து நம்மளும் இத்தகைய ஒரு மாற்றத்துக்கு வந்தோம் என்றால் அன்று தான் நம்ம உண்மையிலே வந்து நம்ம சுதந்திரத்துக்காக போராடியவர்களுக்காக வந்து நம்ம அவருடைய நினைவுகளை வந்துட்டு நினைவு கூறுவதாக அமையும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உத்தமன் எதை செய்கின்றானோ அதையே மற்றவர்களும் செய்கின்றனர். அவன் எதை சத்தியம் என்று நிறுவுகின்றானோ அதையே உலகம் பறைசாற்றுகின்றது என்கிறது பகவத்கீதை. உலகின் நன்மைக்காக நாம் செய்யும் காரியத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணியதன் காரணமாகவே இந்த மண்ணில் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்துள்ளார்கள். அவர்களில் ஒருவனான வ.உ. சிதம்பரனாரை பற்றி நான் பேச வந்துள்ளேன். நாட்டுக்கு உழைத்தல் என்பது இன்றைய அரசியல்வாதிகளுக்கு ஓர் ஆதாயம் தரும் தொழிலாகும். ஆனால் அன்று அப்படி அல்ல. நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட காரணத்தினாலேயே இவர் இரட்டையாயுள் தண்டனை பெற்று சிறை கொட்டடிக்குள் புகுந்தார், செக்கிழுத்தார், சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார். ஏன், தனது வக்கீல் பட்டம் பறிக்கப்பட்டு தொழில் செய்யவும் திராணியற்று நின்றார். இப்படிப்பட்ட ஓர் மனிதன் வாழ்ந்தான் என்பதை இனிவரும் உலகம் நம்பப்போவதில்லை. தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே முதல் கப்பல் சேவை அமைத்த மாமனிதர் என எல்லோராலும் நினைவு கூறப்படுகின்றார். வஉசி தமிழ்நாட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் 5 1872 உலகநாத பிள்ளை, பரமாயி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தன் தந்தை வழக்கறிஞர் என்பதாலேயே தானும் அவற்றில் முனைப்புடன் இருந்தார். விழையும் நல் தமிழினை பழைய நல்முறையில் விழைத்தா எனக்கு விளம்பிய ஆசான் பெயரோ வீரப்பெருமாள் அண்ணாவி. அன்னோன் சிறந்த அடியினை சார்ந்து பின்னால் கேட்கும் பாக்கியம் பெற்றேன். அண்ணாவி என்பாரிடம் தமிழ் பழுதர கற்றார். 1908 பிப்ரவரி 27 தூத்துக்குடியில் இருக்கும் கோரல் மில் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஊதிய உயர்வு, வேலை நேர குறைப்பு, வார விடுமுறை ஆகிய கோரிக்கைக்காக ஊழியர்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் கண்டார். விபின சந்திரருக்காக நடந்த போராட்டத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறை சென்றார். பின் 6 வருடங்களாக குறைக்கப்பட்டாலும் அவர் சிறையில் பட்ட துன்பங்கள் மாலா. வெள்ளித்தட்டில் அறுசுவை உணவு உண்டு வாழ்ந்த அவர் சிறை கொட்டடியில் மண் சட்டியில் குளித்த நாற்றமெடுத்த கேழ்வரகு கூழ் குடித்தார். கல்லுடைத்தார், மாவு அரைத்தார், இதெல்லாம் போதாதென்று மாடென செக்கிழுத்தார். இவ்வாறு துன்பங்கள் இருந்தபோதும் சுதந்திரத்தை சுவாசிக்க வேண்டுமென்று அதை பற்றி சிந்தித்தார். இவர் சிறையில் இருந்தபோது சுதேசி கப்பல் கம்பெனி மூடப்பட்டு அந்த கப்பல்கள் ஆங்கிலேய கம்பெனிக்கு விற்கப்பட்டன. அதனை பாரதியார் கண்டு, கேவலம் காசுக்காக கப்பல்களை ஆங்கிலேயர்களுக்கு விற்றுவிட்டார்களே, அதைவிட அக்கப்பல்களை உடைத்து மன்னார்குடா கடலில் எரிந்திருக்கலாம் என்று எழுதினார். 1912 டிசம்பர் 3 விடுதலையானார். பின்பு வழக்கறிஞர் பட்டத்தையும் பதவியையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். பின்பு 1936 நோய்வாய்ப்பட்டு நவம்பர் 18 உயிர் நீத்தார். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர் அதிரும் வண்ணம் கப்பலோட்டிய தமிழனாய் தமிழனின் தலைநிமிரச் செய்தவரே வ.உ. சிதம்பரனார். அவர் 1872 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். தந்தை வழியில் தானும் வழக்கறிஞரானார்.
ஆனால் இவருடைய தந்தையான உலகநாதருக்கும் வ.உ. சிதம்பரனாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னவென்று கேட்டால், இவருடைய தந்தையான உலகநாதர் செல்வாக்கு மிகுந்தோருக்காக மட்டுமே வாதம் செய்வார். ஆனால் வ.உ. சிதம்பரனாரோ ஏழைகளுக்காகவும் வாதம் செய்தார். அந்நாளில் பரபரப்பாக பேசப்பட்ட துணை உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கை எடுத்து விசாரணை செய்தார். அதனால் இவர் புகழ் மேலும் ஓங்கியது. 1905 காணிக் பிரபு வங்காள பிரிவினையை மேற்கொண்டார். இதனால் தூண்டப்பட்ட வாவுசி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து முழுநேர அரசியலில் ஈடுபட்டார். 1907 சூரத் பிளவு நடைபெற்ற பொழுது இவரும் அதில் கலந்து கொண்டு தீவிரவாதியான பால கங்காதர திலகரை ஆதரித்தார். பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்திய கடற்கரை ஓரங்களை அலங்கரிப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்த இவர் கலிஃபா என்னும் கப்பலை கொண்டு தன்னுடைய முதல் கப்பல் சேவையை தொடங்கினார். இக்கப்பலானது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே தன்னுடைய முதல் கப்பல் சேவையை தொடங்கியது. தூத்துக்குடி பவள ஆலை போராட்டத்தில் பங்கு பெற்றார். அந்நிய பொருட்களை தீபைத்து கொளுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதனை பயன்படுத்தியவர்களையும் வெகுவாக கண்டித்தார். ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்ததால் இவருடைய வழக்கறிஞர் பட்டம் பறிக்கப்பட்டு 40 கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் இவர் சிறையில் செக்கிழுக்குமாறு செய்யப்பட்டார். புகழ்பெற்றவன் அழிவதில்லை என்ற சாணக்கியரின் வாக்குப்படி இவர் செக்கிழுத்த சம்பல் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் என்று இன்றும் நம்மளவில் பெருமிதத்தோடு மனதில் நிற்கிறார். நாம் அவரின் சுதந்திர சுடரை நெஞ்சில் ஏற்றுவோம், அவரின் பிறப்பை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்பு அளித்தம் வைக்க நன்றி கூறி விடுபெறுகிறோம். வ.உ. சிதம்பரனார் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் 1872 செப்டம்பர் 5 உலகநாத பிள்ளை பரமாய அம்மாள் என்ற தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார். ஒட்டப்பிடாரத்தில் திண்ணைப்பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர் வீரபெருமாள் அண்ணாவி. அவர் பின்பு புனித சேவியர் ஜெயின் சேவியர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். படித்தார், பட்டம் பெற்றார். 1895 வழக்கறிஞரும் ஆனார். நாட்டு மக்களின் விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பி வந்தே மாதரம் என்று வீரமுழக்கமிட்டார். இந்திய மக்கள் அந்நிய ஆடைகள் பொருள்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பது சுதேசி கொள்கை. நம்முடைய நாட்டில் உற்பத்தியாகும் பொருள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நாட்டுப்பற்று மிக்க வ.உ. சிதம்பரனார் தனது வழக்கறிஞர் பதவியை உதறி தள்ளிவிட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். வ.உ.சி. அவர்கள் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை தொடங்க தீர்மானித்தார். அதன்படியே 1906 சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவப்பட்டது. அதற்கு வ.உ.சி. அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்றார். மதுரை தமிழ் சங்க தலைவரான பாண்டித்துறை தேவர் என்பவர் தலைவராக பொறுப்பேற்றார். வ.உ.சி. தான் எண்ணியபடியே காளிபா என்ற கப்பலை வாங்கி வந்தார். வேதமூர்த்தி என்பவர் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று லாவோ என்ற கப்பலை வாங்கி வந்தார். 2 கப்பல்களை மட்டுமே வைத்துக்கொண்டு சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவனத்தை சிறப்பாக நடத்திய சிதம்பரனாரை இந்திய பத்திரிகைகள் வெகுவாக பாராட்டினர். தன் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் சேவைக்காகவும் எத்தகைய துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் உறுதி படைத்தவராகவே இருந்தார். சிறையில் இருக்கும் பொழுது செக்கிழுத்தார், கல்லுடைத்தார், பல இன்னல்களையும் அடைந்தார். சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் என்றோ, கைத்தோல் உரிய கல்லுடைக்கும் போது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழ் என்றோ, சிறைக்கோட்டத்தில் வேலை ஒளிந்த வேளையில் தொல்காப்பியத்தை திரும்ப திரும்ப படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், வள்ளுவர் குரலை படித்து என் உள்ளம் தலைத்தேன் என்று தமிழின் பெருமையை கூறியுள்ளார். 1935 சிதம்பரனாரின் உடல் நோயுற்றது. வட இந்திய தலைவர்களுள் ஒருவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்போது தூத்துக்குடி வந்தார். சிதம்பரனாரின் இல்லம் சென்று அவரிடம் நலம் விசாரித்தார். அன்றைய பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய போது தியாகமே உருவான சிதம்பரனார் வாழும் தூத்துக்குடி வந்தது நான் பெற்ற பெயராகும் என்று கூறினார். இதன் மூலம் வ.உ.சி.யின் புகழும் பெருமையும் தென்னகம் மட்டுமல்லாது வட இந்தியா முழுவதும் பரவியிருந்ததை நாம் அறியலாம். 1936 நவம்பர் 18 அவர் இவ்வுலகை விட்டு மறைந்தார். தியாகமே உருவான வ.உ. சிதம்பரனார் இந்திய திருநாட்டிற்காக புரிந்த சேவை நாம் என்றும் மனதில் வைத்து போற்ற தகுந்தவையாகும். நன்றி.
தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்துக்கணியே என் முத்தமிழே என்று என் முத்தமிழுக்கு முதல் வணக்கத்தையும், இங்கு அமர்ந்திருக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடன் பயிலும் அன்பான மாணவ ஆசிரியர்களுக்கும் என் இரண்டாம் வணக்கத்தையும் கூறி என் உரையை துவங்குகிறேன். ஒழுக்கத்தின் உறவாய் நாட்டின் உரிமை போர் நடந்த காலை எழுச்சியின் தலைமை ஏற்று இணையிலா தியாகம் செய்தாய். நாட்டுப்பற்று மொழிப்பற்று முற்றிலும் ஒன்றி நிற்க விழிப்போறு இரண்டும் போல விழுப்பமாய் கொண்டாய் ஐயா. பாரதி பெற்ற நண்பா பழியிலா வீர வாழ்க்கை பாறையெல்லாம் ஏத்தும் மன்னம் பண்புடன் நடத்தி நின்றாய். வேருடன் ஐந்து வாடி வெள்ளையர்கள் ஆட்சி வீழ நேரிலா போர்கள் செய்தாய். நித்தமும் முன்பேர் வாழி விடுதலை போராட்டத்தில் வீரநடை பயின்ற போராளி தனலமற்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொருள் இழந்தார், உடல் அழிந்தார், உயிர் துறந்தார். அவரது தியாக வரலாற்றில் வீரமும் விவேகமும் நிலைத்திருக்கும், வேதனையும் சாதனையும் கலந்திருக்கும். அவர்தான் நம் கப்பலோட்டிய தமிழர் வஉசி சிதம்பரனார். அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் வாழ்ந்தவர் உலகநாத பிள்ளை. இவரது மனைவியின் பெயர் பரமாயி அம்மாள். இத்தம்பதியினரின் மூத்த மகனாக 1872 செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் பிறந்தவர் நம் வஉசி சிதம்பரனார். 1905 வங்கப்பிரிவினை ஏற்படுத்தும் பிரச்சனையில் பிரிட்டிஷ் அரசு ஈடுபட்டது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பிரச்சனை நிலவியது. இந்த பிரச்சனையை நம் இந்திய தலைவர்கள் எதிர்த்தனர். நாடெங்கும் கிளர்ச்சி உருவானதோடு சுதேசி இயக்கமும் வலுப்பெற தொடங்கியது. இந்திய மக்கள் அந்நிய ஆடை உள்ளிட்ட பொருட்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது என்றும், நம் நாட்டிலே உற்பத்தியாகும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது சுதேசி கொள்கையாகும். 1908 கோவை சிறைவாசம் சென்றார் வஉசி. தண்டனை கடுமையாக உள்ளதால் வேலையும் சிறையில் அதிகமாக வாங்கப்பட்டது. முதலில் சணல் உரிக்கும் இயந்திரத்தையும் சுழட்டினார். கையில் ரத்தம் கசிமறை வேலை வாங்கினார்கள். பகல் பொழுதில் வெயில் நேரத்தில் கைகளையும் கால்களிலும் விளங்கிட்டு செக்கிழுத்தார். அந்த செக்கு இரு கருங்கற்களால் ஆனது. செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து சீமானாக வாழ்ந்த சிதம்பரனார் சிறையில் மிகவும் கொடிய வாழ்க்கை வாழ்ந்தார். 1912 டிசம்பர் மாதம் வஉசி விடுதலை செய்யப்பட்டார். 1927 சேலத்தில் நடந்த அரசியல் மாநாட்டில் கலந்து கொண்ட சிதம்பரனார் தலைமை உரையாற்றினார். அப்போது ஒத்துழையாமை இயக்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது, இந்தியர்களின் மனதில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தேசாபிமான ஒளி திருநாளும் அணைந்து போகாது என்று உணர்ச்சி ததுமினார். வஉசி சிதம்பரனார் நமது இந்திய நாட்டிற்காக புரிந்த சேவையையும் தியாகத்தையும் போலவே அவர் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செய்த அரும்பணியும் போற்றுதற்குரியதாகும். 1936 இறுதியில் சிதம்பரனாரின் உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவர் அவ்வாண்டு நவம்பர் மாதம் 18 உலகை விட்டு மறைந்தார். தியாகமே உருவான வஉசி சிதம்பரனார் நம் இந்திய திருநாட்டிற்காக புரிந்த சேவை நம் என்றும் நினைவில் வைத்து போற்றத்தக்கவையாகும். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, பல வகை வளங்கள் கொண்ட நாடு. அத்தகைய வளங்களுக்காக நாட்டினை அடிமைப்படுத்தினர் ஆங்கிலேயர்கள். அத்தகைய ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்காக எதிராக மக்கள் வெகுண்டனர். அவர்களுள் ஒருவர் தான் வஉசி. வஉசி என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சுதந்திரம் பிள்ளை என்பவர் 1872 செப்டம்பர் திங்கள் 5 ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். இவர் தம் பெற்றோர் உலகநாதம் பரமாயி அம்மாள் ஆவர். இவர் ஆங்கிலேயரை அடக்குவதற்காக ஒரு புதிய யுக்தியை கையாண்டார். அதாவது வாணிபம் செய்வதற்காக நம் நாட்டை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக வணிக ரீதியான போட்டியை இவர் ஏற்படுத்தினார். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சுதேசி கப்பல். சுதேசி என்பதற்கு நமது நாட்டில் உருவாகும் பொருள் என்று பெயர். சுதேசி கப்பல் 1906 தூத்துக்குடி துறைமுகத்திற்கும் கொழும்பு துறைமுகத்திற்கும் இடையே செலுத்தப்பட்டது. இதன் மூலம் அந்நிய வருமானம் பெருமளவு குறைந்தது. இதனால் வஉசியின் மீது சினம் கொண்டனர் ஆங்கிலேயர்கள். அதற்காக பல குற்றச்சாட்டுகளை சுதேசி கப்பலின் மீது செலுத்தினர். ஆனால் அக்குற்றச்சாட்டுகள் யாகும் பொய்யாக போகவே வஉசி உயர்ந்தார். வஉசி மக்களின் மனதில் நிலைத்து நின்றார். இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் கையில் எடுத்த அடுத்த அத்தியாயம் தொழிலாளர்களின் நலனே. ஆம், அத்தகைய காலத்தில் தொழிலாளர்களின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. தொழிலாளர்கள் என்பவர்கள் அதிக நேரம் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் ஊதியமானது அவர்களுக்கு மிக மிக குறைந்த அளவே வழங்கப்பட்டு வந்தது. மேலும் இந்தியரான ஊழியர்களுக்கு மிகவும் குறைந்த வருவாயே வழங்கப்பட்டது. இதற்கு எதிராக போராடியவர் தான் வஉசி. இதற்காக போராடி வியாபார சங்கம், தொழிலாளர் நலசங்கம் ஆகிய சங்கங்களை அமைத்து தொழிலாளர் உரிமைக்காக போராடினார். இதன் விளைவாக மாவட்ட ஆட்சியரின் முன்னிலையில் தொழிலாளர்களுக்கு உரிமையானது வழங்கப்பட்டது. அதாவது வேலை நேரம் குறைந்த அளவு குறைக்கப்பட்டது. மேலும் சம்பளமானது இரு மடங்காக உயர்த்தப்பட்டது. மேலும் வஉசி தன் வாழ்நாள் முழுவதும் தன்
தன் நாட்டின் பொருட்களை பயன்படுத்துங்கள், அந்நிய நாட்டின் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் என்று வீர முழக்கமிட்டார். மேலும் வாழ்நாள் முழுவதும் அதையே கடைபிடித்தார். இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான அடக்குமுறையால் இவர் 40 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் மேல்முறையீட்டின் காரணமாக அக்கடுங்காவல் தண்டனை 20 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இத்தகைய செயலால் அவர் சிறையில் செக்கிழுத்தார். அப்பொழுது செக்கிழுத்த போதும் சதையை வெட்டி துண்டு துண்டாக்கினும் எங்கள் எண்ணம் சாயுமோ அல்லது எங்கள் ஜீவன் நோயுமோ என்று ஆங்கிலேயரை எதிர்த்து சாடினார். மேலும் 1936 ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 18 ஆம் நாள் இந்நுயிரை அவர் நீத்தார். அவர் இறந்தாலும் வரலாற்றில் அவரது சுவடுகள் என்றும் மறையாது இருக்கும். நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றானது அவரை போன்ற பல நல்ல உள்ளங்களின் தியாக காற்றுகளே ஆகும். அதனால் தாய் நாட்டை நேசிப்போம், தமிழ் காற்றை சுவாசிப்போம் மாசு இல்லாமல். என் முதற்கண் வணக்கத்தையும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் பிறந்தநாள் விழா இவ்வேளையில் நடந்து கொண்டிருக்கும் போது அவரை பற்றிய சிறு குறிப்புகளை மட்டுமே நான் கூற வந்துள்ளேன். நமக்கெல்லாம் வ.உ.சி. என்பது கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல் மட்டும் செம்மல் என்று மட்டுமே தெரியும். ஆனால் நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட திலகரை தமிழ்நாட்டிற்கு அறிமுகம் செய்து அவர் வழி நடந்த மாபெரும் தியாகி நம் வ.உ.சி. ஆவார். ஆன்மீகம், இலக்கியம், அறநெறி வளர்க்க வ.உ.சி. அவர்கள் தனது நண்பர்களுடன் இணைந்து விவேகபானு என்னும் இதழை தொடங்கினார். திலகரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதால் நாட்டு பற்று மிக்கவரானார். திலகர் பற்றிய அரிய நூல் ஒன்றினை இலங்கை வீரகேசரி என்னும் இதழில் தொடர்ந்து எழுதி வந்தார். திலக மகரிஷியின் கதை பாடும் போது சிதம்பரம் பிள்ளை வந்து சுதி போடும் என்று நாமக்கல் கவிஞர் வ.உ.சி. அவர்கள் திலகரின் மேல் கொண்ட பற்றியை கூறுகின்றார். மகாகவி பாரதியின் எழுத்துக்களால் கவரப்பட்ட சிதம்பரனாரின் சுதந்திர வேட்கையானது இன்னும் அதிகமானது. பொருளாதார ரீதியில் பிரிட்டிஷ் கம்பெனியுடன் போட்டியிட்டு அவர்களை பின்னுக்கு தள்ளி நம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதால் காலியோ லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கி கப்பல் கம்பெனி ஒன்றினையும் வ.உ.சி. அவர்கள் தொடங்கினார். தூத்துக்குடியில் இயங்கி வந்த கோரல் மில் என்ற நூற்பாலையில் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் ஊழியம் குறைவாகவும் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தொழிலாளர் நலச்சட்டம் கொண்டு வரப்படவில்லை. அப்போது அங்கு வந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் வ.உ.சி. அவர்களுடன் இணைந்து தனது பேச்சாற்றலின் மூலம் தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்ய வைத்தனர். இத்தொழிலாளர் போராட்டத்தை வ.உ.சி. அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்துடன் இணைந்தார். தொழிலாளர் போராட்டமானது வ.உ.சி. அவர்களின் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. பிபின் சந்திரபாலரின் விடுதலையை கொண்டாடுவதற்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் வ.உ. சிதம்பரனார். இதற்கு அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தின் மாஜிஸ்திரேட்டாக இருந்த பிஞ்ச் என்பவர் தடை விதித்தார். பிஞ்ச் அவர்கள் சிதம்பரனாருக்கு அழைப்பு விடுத்து அவருக்கு மிரட்டல் விடுத்தார். அம்மிரட்டலுக்கு சிதம்பரனார் பயப்படவில்லை. இச்சந்திப்பை நம் பாரதி அவருடைய பாடல் வரிகளில் மிகவும் அழகாக சிதம்பரனாரின் கூற்றாக கூறியுள்ளார். அந்த கூற்று என்னன்னா, சதையை துண்டு துண்டாக்கினும் முன் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ இதயத்துள்ளே இலக்கு மகாசக்தி ஆகுமோ நெஞ்சம் வேகுமோ என்று கூறுகிறார். இதன் மூலம் நம்முடைய வ.உ.சி. அவர்களின் அஞ்சா நெஞ்சை வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாத ஐயங்கார் ஆகியோரை வந்து கைது செய்தாங்க. அப்போது வந்துட்டு அப்போது வ.உ.சிக்கு மட்டுமே ஜாமீன் மனு அளிக்கப்பட்டது. அந்த ஜாமீனை ஏற்றுக்கொள்ளாத சிதம்பரனார் மற்ற இருவருக்கும் ஜாமீன் வழங்கினால் மட்டுமே தான் மட்டும் வெளி செல்ல மாட்டேன், அவர்களுடன் தான் செல்வேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனை வந்து சுதேச மித்திரன் என்ற இதழ் வ.உ.சி. அவர்களின் பாராட்டி சிதம்பரம் பிள்ளையின் பெருங்குணம் என்று கூறி வெளியிட்டது. ஜாமீனில் வெளிவந்த வ.உ.சி. மற்றும் சிவாவை சிறை வாயிலேயே மறுபடியும் கைது செய்து ராஜ நிபந்தனை தண்டனை அப்படின்ற பேரில் வந்து கைது செய்து இரட்டை ஆயுள் தண்டனை வந்து விதிக்கிறாங்க. வ.உ.சி. தன் வாழ்க்கை வரலாற்றின் முதல் பாகத்தை கோவை சிறையில் இருக்கும்போது எழுதுகிறாங்க. 2வது பாகத்தை வந்துட்டு விடுதலைக்கு பின்னர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எழுதுகிறாங்க. ஆங்கிலேய ஆசிரியர் ஜேம்ஸ் ஆலனோட நூலை அகமேபுரம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாரதியின் பாடல்களை கேட்ட வண்ணமே வாராது வந்த மாமணியாம் நமது வ.உ.சி. அவர்கள்
இயற்கை நீத்தார், தேசபக்தர், படைப்பிலக்கியவாதி, ஒழுக்க குன்று என்ற அவரின் சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய வாவுசி அவர்களை என்றும் மறவாமல் நம் நினைவில் வைத்து கொண்டு அவர் வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக வருகை தந்து மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து மாணவ ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியினருக்கு மூத்த பிள்ளையாக பிறந்தார். இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெரும் புலமை பெற்றார். வழக்கறிஞர், எழுத்தாளர் என பன்முக தன்மை கொண்டவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பாரதியாரின் பாடல்களை விரும்பி கேட்பார். வ.உ.சி. அவர்களும் பாரதியார் அவர்களும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு மதுரை, சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் பல்வேறு இடங்களில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. வ.உ. சிதம்பரனார் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் பொழுது முன்னாள் பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் தலைமையில் அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இவர் 1895 ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக தனது தொழிலை தொடங்கினார். இவர் உரிமையியல், குற்றவியல் என இரண்டு வழக்குகளை கையாண்டாலும் இவர் குற்றவியல் பிரிவில் தேர்ச்சி பெற்று விளங்கினார். வ.உ.சி. அவர்கள் 1906 அக்டோபர் 16 சுதேசி நவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்த கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல் இல்லாததால் வ.உ.சி. அவர்கள் கொழும்பு என்ற இடத்திற்கு சென்று கப்பலை வாடகைக்கு எடுத்து வந்தார். இவரது கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல் இல்லாததால் பிரிட்டிஷ் மக்கள் அனைவரும் இவரை இழிவாக பேசினார்கள். வ.உ.சி. வட இந்தியா கிளம்பும் பொழுது, திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூளுரைத்து சென்றார். அவர் கூறியது போலவே எஸ்எஸ் காலியோ என்னும் கப்பலுடன் திரும்பினார். அதன் பின்னர் எஸ்எஸ் லாவோ என்னும் கப்பலையும் வாங்கினார். வ.உ.சி. அவர்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டதால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் கோயம்புத்தூர் சிறையில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார். கல்லுடைத்தார், செக்கிழுத்தார். ஆதலால் இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். கோவை சிறையில் இவர் இழுத்த செக்கு காந்தி நினைவு மண்டபத்தில் நினைவு சின்னமாக வைக்கப்பட்டுள்ளது. வ.உ.சி. அவர்கள் 1908-1912 வரை சிறையில் இருந்தார். 1912 டிசம்பர் 24 விடுதலை செய்யப்பட்டார். நாட்டிற்கு நல்ல பணிகளை செய்த வ.உ.சி. அவர்கள் நவம்பர் 18 1936 இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். இப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைவாணிக்கு நன்றி. அடுத்ததாக சௌந்தர்யா. தூத்துக்குடி என்றாலே நாம் அனைவருக்கும் நினைவில் வருவது என்னவென்றால் முத்தல்லவா. அந்த முத்துகளில் ஒன்றாக பிறந்தவர்தான் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள்தான். இவர் 1872 செப்டம்பர் 5 ஒட்டப்பிராரத்தில் உள்ள உலகநாதன் பிள்ளைக்கும் பரம்பராய் அம்மாளுக்கும் அறந்தவ புதல்வராய் பிறந்தவர்தான் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள்தான். இவர் பள்ளிக்கூடத்தில் அன்பாகவும் தெளிவாகவும் பேசுவார்கள். அதே போலதான் வழக்கறிஞரான பின்பும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாராம். இவர்கள் அந்நிய நாட்டில் அடிமைப்பட்டிருந்த நேரத்தில் நம் சொந்த நாட்டில் அடிமைப்பட்டு இருப்பதை துஞ்சிதோம் என்ற அநீதியை எண்ணி வந்தே மாதரம் என்று உரக்க குரலில் வீரமுழக்கமிட்டார் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள். தாய்நாட்டில் வாழ்வது குற்றம் என்றால் இந்த குற்றத்தை நான் உயிர் உள்ள வரை செய்து கொண்டிருப்பேன் என்று வீர முழக்கமிட்டார் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள். என் உயிர் பிரிந்தாலும் சுதந்திரப்பட்டு என்பது மாறாது என்றும் மேலும் வீர முழக்கமிட்டார் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள். அந்நிய நாட்டிற்கு எதிராக வாணிபம் செய்வதற்காக 2 கப்பல்களை வழங்கியதால் இவர்களை கப்பலோட்டியன் தமிழன் என்றும் சிறையில் செக்கெடுத்ததற்காக செக்கெடுத்த செம்மல் என்றும் போற்றப்படுபவர் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள். அந்த சிறையில் இருந்து கொண்டிருக்கும் போதும் சும்மா இருக்கவில்லையாம், நூல்களை ஏற்றினாராம்.
வள்ளுவலி வாய்மொழியின் திருக்குறளுக்கு போன்ற நூல்களுக்கும் உரை எழுதியுள்ளார். இவர் 1936 நவம்பர் 18 காலமானார். சகோதர சகோதரிகளே, மழை பெய்ந்தாலே மட்டும் காகித கப்பலில் மிதக்கும் நமக்கு சுதந்திர கலையை கற்றுத்தருவதற்காக கலங்கரை விளக்காய் நின்று கலங்காமல் வழிகாட்டியவர்கள் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள்தான். நம் கண்மனிதராம் நாங்கள் நமக்கு இன்று முதல் ஒரு விதியை விதித்து கொண்டு அந்த விதியை இன்று முதலே செயல்படுத்துவோம் என்றும், மாணவர்களாகிய நாம் நமக்கு தேசப்பற்றை கற்றுக் கொடுப்பதற்காக முற்பட்ட பல தலைவர்களின் வீர வரலாற்று பெருமையும் அறிவதோடு வெல்வதோடு வந்தே மாதிரி.